Good morning, students. Today we'll discuss about the topic 11th standard biobotany chapter 1. So in the video la namba enna paaka poran pathina oru important ana 5 mark da gram staining method nu solli 5 mark la vandu kepanga adukku eppadi answer pandren nu solli indha video la paakalam. So first vandu pathina inga na explain pannirken idhila gram staining procedure appdi eludite ipa the gram staining method different type bacteria was developed by இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்டீரியாவோட அந்த ஸ்டெய்னிங் மெத்தடை வந்து யார் வந்து டெவலப் பண்ணுறாங்க, பாக்டீரியா வந்து எத்தனை டைப்பாக வந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், சரிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை வந்து சார்ந்தவர், சரிங்களா. டென்மார்க் நாட்டை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான். இவர் பேர் வந்து கிறிஸ்டியன் கிராம், சரிங்களா. அதாவது டேனிஷ் கிறிஸ்டியன் கிராம். இது ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிஷியன். கிறிஸ்டியன் கிராமுக்கு தான் 1884 பாக்டீரியா வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறார். ஒன்று வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவும் இன்னொன்று வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவும் வந்து பிரிக்கிறாரு. இப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து என்ன கலரில் இருக்குன்னா டார்க் வயலட்டில் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதேமாதிரி கிராம் நெகட்டிவ் வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து எதன் அடிப்படையில் வந்து இவர் இப்படி வகைப்படுத்துகிறாரு, எதனால் வந்து இப்படி வகைப்படுத்துகிறாருன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த ப்ரொசீஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிப்பேர் எஸ் மிட் டு பாக்டீரியா கல்ச்சர். இங்கே வந்து பாக்டீரியா வளர்க்குறதுக்கு தேவையான அந்த மேற்பரப்பு தேய்ப்பு அதை வந்து தயாரிக்கிறோம், சரிங்களா. ஒரு டெஸ்ட் டியூபு அப்படின்னா ஒரு வெற்றி பிளட்டில், சரிங்களா. பாக்டீரியா வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும், அதை நம்ம தயாரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 seconds. இப்போ பாக்டீரியா தயாரித்த அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா டெஸ்ட் டியூப்பில், படிக ஊதா சாயத்தை வந்து நம்ம 30 வினாடிகள் வந்து சாயம் எடுத்துறோம், ஸ்டெயின் பண்ணுறோம், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர் அப் 2 seconds. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டெயின் பண்ண அந்த ஸ்லைடு இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வாழை வடி நீரில் 2 வினாடிகள் வந்து நல்லா வந்து அலசுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்தீங்க கிராம் அயோடின் ஃபார் 1 minute. நம்ம நல்லா அதை அலசனை வாட்டி வாழை டிஸ்டில் வாட்டரில் நல்லா அலசனை வாட்டி நம்ம என்ன சேர்ப்போம்னா கிராம் அயோடின், சரிங்களா. கிராம் அயோடின்ங்கிற ஒரு சொல்யூஷன் 1 minute வந்து நம்ம வச்சுருப்போம் ஆட் பண்ணி. அந்த நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர். ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர்னா மறுபடியும் வாழை வடி நீர் கொண்டு நல்லா வந்து அலாசுறோம், அலாசிட்ட வாட்டி லாஸ்ட்டாக வந்து வாஷ் இன் 95% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 seconds. நல்லா அந்த டிஸ்டில் வாட்டரில் க்ளீன் பண்ண வாட்டி நம்ம 90% எத்தனால் அப்படின்னா அசிட்டோன் பயன்படுத்தி 10 to 30 seconds நல்லா வந்து கழுவிடுறோம், சரிங்களா. வாஷ் பண்ண வாட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண வாட்டி சாப்ரின், சரிங்களா. அந்த சாப்ரின் தான் வந்து பாக்டீரியா வந்து கிராம் நெகட்டிவாக கிராம் பாசிட்டிவான்னு சொல்லி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் ஸ்டெயின் அப்படின்னே சொல்லலாம். இந்த சாப்ரின் ஆட் பண்ணி 30 to 60 seconds அப்படியே வந்து அந்த ஸ்லைடில் வச்சுருக்கணும். வச்சுட்ட வாட்டி அகெயின் வந்து ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர் அண்டர் பிளாட், சரிங்களா. வாழை வடி நீரில் மெதுவாக அலசிய பின்னர் ஈரப்பசை வந்து அகற்றணும், பிளாட்டை வந்து நம்ம என்ன பண்ணால் அகற்றணும். அகற்றிட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு வியூ பண்ணி பார்த்தோம்னா பாக்டீரியா வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் நமக்கு வந்து தெரியும். வியூ பண்ணி பார்த்தோம்னா கிறிஸ்டலின் வயலட்டை அந்த பாக்டீரியாவை வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது வந்து டார்க் கலரில் இருக்கும். டார்க் கலரில் இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இதே வந்து அந்த கிறிஸ்டலின் வயலட்டை அந்த பாக்டீரியா அப்சர்வ் பண்ணி ரெட் கலரில் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, சரிங்களா. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜரு. புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வேஸ்ட் பண்ணி தான் அந்த குவெஸ்டின் வந்து எழுதணும். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாங்கிறது டார்க் வயலட்டில் இருக்கும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாங்கிறது ரெட் கலரில் இருக்கும், சரிங்களா. 5 marks கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க.